நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ஆன்மீக பெருமக்களே, அருள்மிகு பாளையம் சாலைக்குமாரசாமி திருக்கோயிலின் கந்தசஷ்டி திருவிழாவினுடைய இரண்டாவது நாள் இப்பொழுது கலையரங்கு மேடையிலே கந்தபுராணம் தொடர்ச்சொற் பொழிவு திருக்கோயில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. திருக்கோயிலுடைய செயல் அலுவலர் அவர்களே மற்றும் திருக்கோயிலுடைய அர்ச்சக பெருமக்களே, திருக்கோயிலின் பணியாளர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் என்ற செய்தியினை நாம் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை பற்றி பார்த்தோம். நேற்றைய தினம் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பார்த்தோம். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல், அதாவது முருகப்பெருமான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர் செய்த குறும்புகள் சேட்டைகள். பொதுவாக நாம் புராணத்தில் பார்த்துருக்குறோம், கண்ணன் அதிகமான குறும்புகள் சேட்டைகள் செய்வார் என்று. ஆனால் முருகப்பெருமானும் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது பல்வேறு விதமான குறும்புகள், குழந்தைகளுக்கே உண்டான குறும்பு செய்து விளையாட்டெல்லாம் விளையாடினார். அது மட்டுமல்ல, போர் வீரர்களோடு பல்வேறு வகையான போர்களையே செய்திருக்கிறார். ஏனென்றால் முருகப்பெருமான் சிறு பாலகன் சிறுவன் என்று மற்றவர்கள் எண்ணிவிடக்கூடாது. எம்பெருமான் சிவபெருமானுக்குரிய அத்தனை குணங்களும் தன்மைகளும் அவருக்கு உண்டு என்று நிரூபிக்கும் முகமாக அதை செய்தார். இந்த கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற குமரக்கோட்டத்திலே அர்ச்சகராக பணி செய்கிறார். முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் பூஜைகள் அத்தனையும் செய்கிறார். அந்த முருகப்பெருமானே கனவிலே தோன்றி தன்னுடைய வரலாற்றை யார் எழுத வைப்பது என்று எண்ணி பார்க்கிறார். உடனே அந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரை தன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட அந்த கச்சியப்ப சிவாச்சாரியே தன்னுடைய வரலாற்றை எழுதுவதற்கு தகுதியான நபர் என்று அந்த முருகப்பெருமானே தேர்ந்தெடுக்கிறார். அதை கச்சியப்பருடைய கனவிலே தோன்றி கச்சியப்பா சிவபுராணத்திலே இருக்கின்ற சிவ ரகசியம் என்ற காண்டத்திலே இருக்கின்ற அந்த புராண வரலாற்றிலே இருக்கின்ற பகுதிகளை முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் பகுதியாகும். அதை தாங்கள் பாடல்களாக எழுத வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானே ஆணையிடுகிறார். கச்சியப்பர் சிவாச்சாரியார் பார்க்கிறார், நானோ சிறு புலவன், கோவில்களிலே அர்ச்சனை செய்பவன், நான் எவ்வாறு எழுத முடியும் என்று. கண்டிப்பாக உன்னால் எழுத முடியும் என்று சொல்லி திகட சக்கர என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக் கொடுக்கிறார். திகட சக்கர என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக் கொடுக்கிறார். அந்த திகட சக்கர அந்த வார்த்தையை வைத்து கொண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக அற்புதமாக அந்த பாடல்களை தொடங்குகிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று அந்த பாடலை, அதாவது விகட சக்கர என்ற அந்த வார்த்தையை எடுத்துக் கொடுக்கிறார். அதில் திகட சக்கர என்ற இரண்டு வார்த்தையை மட்டும்தான் முருகப்பெருமான் சொன்னார். அங்கிருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய குமரக்கோட்டத்திலே இருக்கின்ற அந்த விநாயகருக்கு பெயர் திகட சக்கர விநாயகர் பெருமான் என்று பெயர்.
அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வது போல அந்த முருகப்பெருமானுக்கு எடுத்து கொடுத்த அடியை வரியை வைத்து கொண்டே கிட்டத்தட்ட 10,247 பாடல்களை கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் அந்த தெய்வ சக்தி அருள் சக்தி இருந்தால்தான் பாட முடியும். அதிலே தான் நேற்றைய தினம் அந்த முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளாக வந்தது, கங்கையிலே கலந்து வாயு தேவனும் அக்னி தேவனும் இணைந்து அந்த 6 பொறிகளை சரவணப் பையிலே கொண்டு போய் விட்டார்கள். அது 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்களிலே தவழ்ந்து விளையாடியது. பார்வதி தேவியார் வந்து அந்த 6 குழந்தைகளையும் 6 தழுவி ஒன்று சேர்த்து எடுத்த மாத்திரத்திலே அந்த 6 குழந்தைகளும் ஓர் உடல், 12 கரங்கள் மற்றும் 6 தலையோடு 6 முக பெருமானாக காட்சியளித்தது. இதுவரை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த முருகப்பெருமானுடைய திரு அவதாரமானது எதற்காக? அசுரர்களை அழிப்பதற்காக. சூரபதுமன், தாரகன், சிங்கமுகாசூரன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அசுரர்களை அழிப்பதற்காகத்தான் அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்தது. இப்போதும் நம் கோயில்களிலே அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஏன் நடத்துகிறோம்? நமது சமுதாயத்திலே தீய சக்திகள் மிகுந்து விட்டன. பொய், களவு, வஞ்சம் என்று பல்வேறு சமுதாயத்திற்கு தேவையில்லாத அனைத்து தீய சக்திகளெல்லாம் தொடங்கிவிட்டன. அந்த தீய சக்திகளை அழித்து மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காகவே அது இறைவனுடைய அந்த தத்துவம். முருகப்பெருமான் அந்த சூரசம்ஹாரம் 5ஆம் தேதி சனிக்கிழமை சூரசம்ஹாரம் நமது சாலைக்குமரன் கோயிலில் 3 இடத்துல சூரசம்ஹாரம் நடக்கும். ஒன்று வந்து இந்த ரயில் வண்டி புகை வண்டி நிலைய சாலை, 2வது சிந்துபந்துறை சிவன் கோயில் அருகில், 3வது சிந்துபந்துறை செல்வியம்மன் கோயில் அருகில். 1வதாக அடிக்கின்ற அந்த சூரன் யாருன்னா தாரகன், யானை முகத்தை கொண்டவன். சூரபதுமனுடைய தம்பிமார் நிறைய பேர் இருந்தாலும் 2 பேர் தான் அவனுக்கு, ஒருத்தன் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி, வலதுகை இடதுகை மாதிரி. அதில் ஒருத்தன் தாரகன், ஒருத்தன் சிங்கமுகாசூரன். அந்த தாரகனும் சிங்கமுகாசூரனும், தாரகன் யானை முகத்தை கொண்டவன், சிங்கமுகாசூரன் சிங்க முகத்தை கொண்டவன். அவர்கள் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் சொல்லொன்னாத துயரங்களை கொடுத்த காரணத்தினாலே அவர்களை அழிப்பதற்காக புறப்படுகிறான். அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்குறோம், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நம்மால் நம்மை மீறி நம்மை சில செயல்கள் செய்து விடுகிறோம். அப்பேற்பட்ட அந்த தீய சக்தியை அழிப்பதற்கு தான் சூரசம்ஹாரம் என்பது அந்த இறைவனுடைய அந்த தத்துவம். இந்த முருகப்பெருமான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது மலைகளை பந்தாடுவாராம். 2 மலைகளுக்கு இடையேப்பட்ட பகுதியை பள்ளமாக்கி தண்ணீரினுடைய ஆற்று நீரை போக்கை மாற்றி ஓடச் செய்வார். நவ கிரகங்களோடு விளையாடுவார் மற்றும் பல்வேறு விதமான குழந்தைகளுக்கே உண்டான குறும்புகளை எல்லாம் செய்வார். இவர் செய்கின்ற செயலை பார்த்து இந்திரனுக்கு கூட முதல்ல முருகப்பெருமான்னு தெரியாது, எம்பெருமான் சிவபெருமானுடைய மைந்தன் என்பது தெரியாது. யாரோ ஒரு சிறு பாலகன், சிறு குழந்தை பல்வேறு குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான், இவன் யார் என்று தெரியவில்லை என்று இந்திரன் தன்னுடைய சேனாதிபதி படைத்தளபதிகளை எல்லாம் அனுப்பி அந்த சிறுவனை பிடித்து வா என்கிறார். ஆனால் சென்ற வீரர்கள் அனைவரையும் முருகப்பெருமான் தோற்கடித்து விடுகிறார். கடைசியில் இந்திரனே புறப்படுகிறான். இந்திரனே போருக்கு புறப்பட்டு அங்கு அவனோடு போர் செய்து தோற்று விடுகிறான். அப்போதுதான் சிவபெருமான் ஞானத்தினாலே இந்திரனுக்கு உணர்த்துகிறார், வந்திருப்பது என்னுடைய மைந்தன், என்னுடைய பாலகன், சூரனை அழிப்பதற்காக வந்திருக்கிறான். அப்போது முருகப்பெருமான் சொல்வார், இவன் சிறு பாலகன் தானே, முருகன் தானே, இவனால் என்ன செய்து விட முடியும்? கொடிய 1,000,000,000 அசுரர்களை அழித்துவிட முடியுமா? எப்பேற்பட்ட அசுரர்களை அழித்துவிட முடியுமா? அவனுக்கு பலம் இருக்கிறதா?
என்று மற்றவர்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக அதை காட்டவே இவ்வாறு நாம் போர் செய்தோம் என்று அந்த முருகப்பெருமான் தன்னுடைய திருவிளையாடலை மிக அற்புதமாக காட்டுவார். ஆக முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் அடிய இன்றைய தினத்தந்தியில கூட அதனை எழுதியிருக்கிறேன். நாளைய தினம் அசுரர்களினுடைய வளர்ச்சி, இந்த தாரகன் சிங்கமுகாசுரன் இவங்களாம் எப்படி உருவானாங்க, அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய வளர்ச்சி, அவர்கள் மற்றவர்களுக்கு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் என்னென்ன கொடுமைகள் செய்தான், என்னென்ன கொடும் செயல்களை செய்தான் என்பதை பற்றி நாளைய தினம் இந்த கந்தபுராண தொடர்ச்சொற்பொழிவுகளை பார்க்கலாம் என்று சொல்லி, ஏனென்றால் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.